തദ്ദുരക്ഷായ വിദ്മഹേ ഭഗരതുണ്ടായ ധീമഹേ തന്നോ ദന്തി പ്രചോദയാ ഓം ആദിത്യായ ശോമായ മംഗളായ ബുധായ ഗുരു ശുക്ര സനയപ്യക്ഷ രാഘവ കേതവ നമക உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 8/12/2022 சுப கிருது வருடம் கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி. காலை 9:33 பின்பு பிரதமை. நட்சத்திரம் ரோகிணி. பிற்பகல் 1:02 பின்பு மிருக சீரிஷம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை ராகு காலம். மதியம் 1:30 3 வரை யமகண்டம். காலை 6:00 to 7:30 வரை குளிகை காலம். காலை 9:00 to 10:30 வரை இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரம் சுவாதி விசாகம். ஸ்ரீ பஞ்சராத்திர தீப நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பல விதத்தில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய பகட்டான நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தன வரவு பண வரவு சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். நெருப்பு சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளும் மதிப்புகளும் சிறப்புகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தியம் காப்பதில் கச்சிதமாக செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக சனீஸ்வரர். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு கசந்த காலங்கள் விலகி வசந்த காலங்கள் உருவாகக்கூடிய வலிமையான நாள். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். அரசியலை பொறுத்தளவுக்கு அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காசே இல்லாமல் ஆசை கொள்வதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விட்டேஸ்வரர். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையாய் அமையக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு அட்டமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகும். பாக்கியஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி விநாயகர். கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நாற்காலி கனவுகள் நனவாகக்கூடிய நல்லதொரு நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. சுகஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால அரசியலில் உள்ளவங்களுக்கும் திரைத்துறையில் உள்ளவர்களுக்கும் பின்னாடி வரக்கூடிய ஒரு சில சூழல்களை முன்கூட்டியே தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி முன் யோசனையோடு நடந்து கொள்ளக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாசல் படியும் வணங்கும் சிலையும் கல்தான் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாகாலேஸ்வரர். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பரபரப்பே இல்லாமல் பண வரவு பெருகக்கூடிய பக்குவமான நாள். பாகிஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை சேர்த்துக்க முடியும். அதன் காரணமாக வெகுமானங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்துறையில் வந்து சமயோசிதமாக செயல்படக்கூடிய சூழல்களும் அதற்கான சந்தர்ப்பங்களும் சாதகமாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதியும் மதியும் வேறு வேறு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி செல்வாம்பிகை. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உழைப்பால் மதிப்பும் உங்களால் சிறப்பும் சேரக்கூடிய பொறுப்பான நாள்.
எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டது, எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட தொழில் மற்றும் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஓரளவு உயர்வு கிடைக்கக்கூடிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். உயர் கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கையிலே பணம் இருந்தால் கழுதை கூட அரசனாகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாளபுரீஸ்வரர். துலாம் ராசிய சார்ந்தவர்களுக்கு இதயத்தில் உற்சாகமும் இல்லத்தில் சந்தோஷமும் இனிமையாய் மலரக்கூடிய நல்ல நாள். தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மிகப்பெரிய லாபங்களையும் சம்பாதிக்க முடியும். குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறத விட குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலமான சூழல், சந்தோஷமான ஒரு சூழல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஐந்தில் வளையாதது ஐம்பதிலும் வளையாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரகண்டநாதர். விருச்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு கை மேல் காசும் கௌரவ வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு, கார்பெண்டர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பெரிய பெரிய ஒப்பந்தங்கள், பெரிய பெரிய வருமானங்கள், திடீர் பிரபல்யம் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரே ரூபாய் கற்பூரத்தில் 1000 வேண்டுதல்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தூண்டி கருப்பர். தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் மிகுதியாகி ஆதாரம் வலுவடையக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கிறது. கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கிறது. அரசாங்க வகையில் பாராட்டு அல்லது நற்சான்றிதழ், பட்டம், பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாவது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிள்ளையாருக்கு பால் ஊற்றுவதற்கு முன்பு பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ரேணுகாம்பாள். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகக்கூடிய நல்ல நாள். அதாவது உப்புக்காகாத நட்புகள் தானாகவே ஒதுங்கும். உறவு வகையில் கடந்த காலங்களில் உங்களை வந்து மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சன்னிதானம் செல்லும் பொழுது சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாண்டு ரங்கர். கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் நிறைந்த உண்மையான நாள். தொட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்ற பட்ட பெயர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்ணன் தம்பி உறவுகளை அரவணைத்து செல்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமச்சந்திர பெருமாள். மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆகச் சிறந்த நாள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், அதே சமயம் ராசி அதிபதி குரு பகவான், இந்த 5 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால, அதாவது நல்ல நேரம் பார்க்காம ராகு காலம் பார்க்காம நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கடமை தவறாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேனுபுரீஸ்வரர். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க,
திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய அனுபவ உண்மையோடு நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்.